நிகழ்ச்சிக்காக சென்னை சேலையூரில் உள்ள சாச்சன் புது தற்காப்பு கலைக்கூடத்திற்கு வந்திருக்கிறோம். இங்கு கராத்தே மற்றும் தடகளத்தில் சிறந்து விளங்கக்கூடிய வீராங்கனையை சந்திக்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் ஜான்சி ராணி லட்சுமி பாய். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எந்த வகுப்பு படிச்சுட்டு இருக்கீங்க? 8th ஸ்டாண்டர்ட். எந்த பள்ளியில? மாடம்பாக்கம் ஹையர் செகண்டரி ஸ்கூல். நீங்க கராத்தேல பிளாக் பெல்ட் வாங்கியிருக்கீங்க, இந்த ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? ஆர்வம்ன்றதை விட 3.5 இயர்ஸ்லேயே நான் வந்து அப்பா வந்து சொல்லி கொடுப்பாங்க, அப்போ எனக்கு ஆர்வமும் வரல, அப்பாவா செல்ஃபாக சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் ஆர்வம் வந்துது. இப்போ நீங்கள் வந்து கராத்தே மட்டும் கற்றுருக்கீங்களா, அது இல்லாமல் வேறு என்னென்னலாம் கற்றுருக்கீங்க? கராத்தேல நிறைய இருக்குது, சிலம்பம், அப்புறம் யோகா, அப்புறம் வெப்பன்ஸ் ட்ரைனிங், அதெல்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் எல்லாமே நான் ஓரளவுக்கு முடிச்சிட்டேன். நீங்கள் மல்டி டேலண்டட் பர்சனாக இருக்கீங்க, நிறைய விஷயம் கற்றுருக்கீங்க. இப்போ இந்த விஷயந்தான், இப்போ நீங்கள் நிறைய விஷயம் கற்று வச்சுருக்கீங்களா, அதில் உங்களுக்கு எந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும்? கராத்தே பிடிக்குமா, யோகா பிடிக்குமா, சிலம்பம் பிடிக்குமா, எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்குது? கராத்தே தான். கராத்தே தான். உங்களுக்கு கராத்தேல ஆர்வம் அதிகம் சொன்னீங்க, அதுக்கு காரணம் என்ன? சின்ன வயசுலேருந்தே நான் வந்து எனக்கு ஆர்வன்றதை விட அப்பாவா சொல்லி கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் தான் ஆர்வன்றதே வந்தது. அப்படிங்களா? இப்போ நீங்கள் பயிற்சின்ற ஒரு விஷயம் பண்ணுறப்ப ஒரு நாளைக்கு எவ்வளோ நாள் பண்ணுவீங்க? மார்னிங் வந்து 1 ஹவர், ஈவினிங் 1 ஹவர். மார்னிங் 1 மணி நேரம் இதுக்காக விடுவீங்க, செலவு பண்ணுவீங்க, அதே மாதிரி 6 to 7, அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து 5 to 6, 6 to 7, அது போயிடும். இப்போ நீங்கள் ஸ்கூல் படிக்கிறீங்கல்ல, நீங்கள் என்ன வகுப்பு இப்போ படிச்சுட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க, 8th. எப்படி நீங்கள் வந்து உங்களோட படிப்பையும் பேலன்ஸ் பண்ண முடியுது, இந்த கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டியும் பேலன்ஸ் பண்ண முடியுது? ப்ரைமரியில் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது, இப்போ 6th அப்போ மேல் படிப்பு வரும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அப்போ வந்து இப்படி படி அப்படி படின்னு சொல்லி கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் வந்து கின்னஸ் ரெக்கார்ட்லாம் புரிஞ்சுருக்கீங்கன்னு சொல்லியிருக்காங்க, கின்னஸ் ரெக்கார்டில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? நுஞ்சாக்குன்னு ஒரு வெப்பன் இருக்குது, அதில் வந்து பேக் ஹேண்ட் ரோல்ஸ்ன்னு 1 மினிட்ல வந்து 142 போட்டிருக்கேன். ஏற்கனவே பாகிஸ்தான் மாஸ்டர் வந்து 137 போட்டிருக்காங்க 1 மினிட்ல, நான் 142 போட்டிருக்கேன் பிரேக் பண்ணி. லாஸ்ட் இயர் தான் போட்டேன், 8th March போட்டேன். வியக்கத்தக்க விஷயம், இந்த ஒரு சிறிய வயதிலேயே நீங்கள் வந்து கின்னஸ் ரெக்கார்ட்லாம் புரிஞ்சுருக்கீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம். இதை தாண்டி நீங்கள் இன்னும் என்ன உங்கள் லைஃப்பில் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க? இன்னும் நிறைய நான் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுவும் இல்லாமல் ஒலிம்பிக்ஸ்லாம் போய் கோல்டு மெடல் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். சூப்பர், கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்க. இப்போ உங்களோட பேர் பார்த்தீங்கன்னா ஜான்சி ராணி லக்ஷ்மி பாய், அதோட பேர் காரணம் என்னன்னு தெரியுமா? எதனால உங்கள் அப்பா உங்களுக்கு இந்த பேர் வச்சாங்கன்றது எதனா சொல்லியிருக்காங்களா? எங்கள் பாட்டி தான் வச்சாங்கன்னு சொல்லுவாங்க, ஒரு வீரமாக இருக்கணும்னு வச்சாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேர் காரணத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கராத்தேலேயும் வந்து வீரமாக இப்போ வந்து 8th படிக்கிறப்பயே பிளாக் பெல்ட் வந்து வாங்கியிருக்கீங்க. சூப்பர். இப்போ நீங்கள் வந்து இந்த பிளாக் பெல்ட்டை தாண்டி வேறு எதுனா உங்களுக்கு வந்து அப்கிரேடட் பெல்ட்ஸ் இருக்கா கராத்தேல, அப்பர் லெவல் எதுனா இருக்கா? இருக்குது, பிளாக் டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 10 லெவல்ஸ் இருக்குது பிளாக்லேயே. அதுக்கு நான் இன்னும் பண்ணலை, இனிமேல் தான் பண்ணணும். இப்போ தான் பிளாக் வாங்கியிருக்கேன், லாஸ்ட் இயர் தான் வாங்கினேன். இப்போ நீங்கள் பிளாக் பெல்ட் நீங்கள் வாங்கிட்டீங்க, இப்போயே நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் சொல்லி கொடுக்கலாம்ல பிளாக் பெல்ட் வாங்கினா? சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கேன், மார்னிங் நான் எடுப்பேன், ஈவினிங்கும் எடுத்திருக்கேன் நான். ஒரு மாஸ்டராக, ஆனால் வந்து மாஸ்டர் கிடையாது, ஒரு லீடராக இருக்கேன் நான் இப்போ. ஏன்னா உங்களோட சிறிய வயதுன்றதுனால மாஸ்டர் கிடையாது, லீடராக நீங்கள் உங்களோட டீமை லீட் பண்ணிட்டுருக்கீங்க சின்ன பசங்களை. வியக்கத்தக்க ஒரு விஷயம்தான். இப்போ நீங்கள் வந்து கராத்தே மட்டும் இல்லாமல் மற்ற விஷயம்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க, அதில் நீங்கள் வந்து எதனா ஒரு காம்படிஷன் போயிட்டு மெடல்ஸ் எதனா வாங்கியிருக்கீங்களா? ரன்னிங்கில் வாங்கியிருக்கேன், ஃபைட்டில் வாங்கியிருக்கேன், இன்டர்நேஷ்னல் லெவலில் ஃபைட்டில் வந்து சில்வர் மெடல் வாங்கினேன், அப்புறம் இன்னொரு இடத்துல வந்து கோல்டு மெடலில் வாங்கினேன், அப்புறம் ரன்னிங் வந்து அதுவும் ஃபிஃப்த்துக்குள்ளே வந்திருக்கேன் நான். சூப்பர். ஃபைட் எல்லாம் சொல்கிறீங்க, ஃபைட்டுன்றது எப்படி நீங்கள் வந்து கராத்தே ஃபைட்டை தான் நீங்கள் சொல்ல வரீங்களா? ஆமாம். இப்போ ஃபைட்லாம் நம்ம அடியும் கொடுப்போம், அடியும் வாங்குவோம். இப்போ அந்த மாதிரி நீங்கள் அடி வாங்கியிருக்கிறப்ப அந்த பெயின் எல்லாம் உங்களுக்கு எப்படி நீங்கள் பேர் பண்ணுறீங்க? இப்போ நம்ம அப்பா அம்மா அடிச்சிட்டாங்கன்னா ஓனும் அழுவோம், இப்போ இன்னொருத்தவங்க அடிக்கிறப்ப ஒரு கோவத்தில் வெறியில் ஒரு எதிரியாக பார்த்து தான் உங்களை அடிப்பாங்கல்ல, ஒரு போட்டின்னு நடக்கிறப்ப அப்படி தான் இருக்கும். அந்த மாதிரி நடக்கிறப்ப அடி நீங்கள் வாங்குறப்ப உங்களுக்கு எப்படி இருந்திருக்கு? வலி, அந்த வலியை தாண்டி நீங்கள் ஒரு வெறி வந்திருக்கா? வலின்றதை விட வலி தாண்டி இன்னும் நம்ம அதிகமாக பண்ணணும் அப்படின்னு தான் வந்திருக்கு. வலி எனக்கு வந்தது இல்லை, சம்டைம்ஸ் வரும், அதுக்குன்னு நான் துக்கப்பட மாட்டேன்.
இப்போ நீங்கள் யாருன்னா அடித்து அவங்களுக்கு எதனா ரத்தம் அந்த மாதிரி எதனா வரப்போ ஐயோ நம்ம அடித்த ஒருத்தவங்களுக்கு ரத்தம் வந்துடுச்சு அப்படின்ட்டு எதனா பரிதாபப்பட்டு கஷ்டப்பட்டுருக்கீங்களா? அப்படி எதுவுமே வந்ததில்லை, ரத்தம் எதுவுமே வந்ததில்லை. நான் அடித்து வேணா வலிக்குதுன்னு சொல்லுவாங்க, நான் சாரின்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. இப்போ நீங்கள் சிலம்பம் சொல்லியிருக்கீங்கல்ல, சிலம்பம்ல நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டிங்களா? என் பெல்ட் லெவலில் சிலம்பம் வரும், அதில் சின்ன போர்ஷன் தான், அதை முடிச்சிட்டேன். அதை தாண்டி நீங்க ஓட்டப்பந்தயமும் ஓடி இருக்கீங்க மாரத்தான்ல. நீங்க டோர்னமெண்ட் எப்ப நீங்க கலந்துக்கிட்டீங்க? முதல் டோர்னமெண்ட் 2015ல கலந்துக்கிட்டேன். அப்ப வந்து சவுத் இந்தியன் லெவல்ல கலந்துக்கிட்டேன், ஃபைட் தான், அதுல கோல்ட் மெடல் வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2017ல கலந்துக்கிட்டேன், அதுலேயும் வந்து ஃபைட் தான், அதுலேயும் கோல்ட் மெடல் தான், இன்டர்நேஷ்னல் லெவலில், சாரி சில்வர், சில்வர் மெடல், அதில் இன்டர்நேஷ்னல் லெவலில் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து ரன்னிங்கில் கலந்துக்கிட்டேன் 2019ல, அதில் 8-10 கேட்டகரி, அதில் வந்து நான் பிலோ 5ல வந்தேன். இப்போ கராத்தேயில் நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்க, எந்த ரேங்கிங்கில் இருக்கீங்க? 10th level. இன்னும் 9 levels இருக்குது நீங்கள் மேலே போகிறதுக்கு. சூப்பர். இப்போ நீங்கள் இந்த மாதிரி வந்து கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுறப்ப உங்களோட ஸ்டடீஸில் நீங்கள் வந்து எப்படி பேலன்ஸ் பண்ண முடியுது? ப்ரைமரியில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. 6th to 8th அப்போ படிக்கிறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அப்பா வந்து இந்த மாதிரி பண்ண அந்த மாதிரி பண்ண ஸ்கெடியூல்லாம் கொஞ்சம் கொடுத்தாங்க, அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஹோம்ஒர்க்ஸ் தான் கொஞ்சம் முடிக்கிறது கஷ்டமாக இருக்கும், இப்போ பரவாயில்ல. நீங்கள் இப்போ உங்கள் ஸ்கூல் டைமிங் பார்த்தீங்கன்னா 8 to 4 9 to 4 10. ஓகே, 9 to 4. இப்போ அந்த டைமில் நீங்கள் படிக்கிறத கான்சென்ட்ரேட் பண்ணுறப்ப நீங்கள் வேறு எதனா மிஸ் பண்ணியிருக்கீங்களா? இப்போ நீங்கள் இந்த பயிற்சி பண்ணணுமே அப்படின்ட்டு எதனா ஓடிட்டு இருக்குமா? உங்களுக்கு படிப்பு ரொம்ப பிடிக்குமா, இல்லைனா உங்களுக்கு கராத்தே ரொம்ப பிடிக்குமா? ரெண்டுமே ஈக்குவல் தான். சூப்பர். இப்போ நான் என்ன கேட்க வரேன்னா, நீங்கள் சின்ன குழந்தையிலேருந்தே வந்து கற்றுக்கிட்டேன்னு சொன்னீங்க, 3 வயசுலேருந்தே கற்றுக்கிட்டேன்னு சொன்னீங்க. இப்போ 3 வயசுலேருந்து கற்றுக்கிறப்ப நிறைய விஷயங்கள் நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க, ஏன்னா வந்து நீங்கள் இதில் தான் ஃபுல் ஃப்ளஷ்டாக கான்சென்ட்ரேட் பண்ணி ஓடிக்கிட்டு இருந்தீங்க, கராத்தே கற்றுக்கணும், நிறைய இதில் சாதிக்கணும் அப்படின்ட்டு. அப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை உங்களோட ரிலேட்டிவ்ஸ் இல்லை வெளியே போகிறது இந்த மாதிரி எதனா மிஸ் பண்ணியிருக்கீங்களா உங்கள் சின்ன வயசில், குழந்தை பருவத்தில்? அப்படி ஒன்றும் இல்லை. ஆனால் வந்து ஸ்கூல்லலாம் நான் ஏதாவது டோர்னமெண்ட் பண்ணேன்னா அதுக்கு போய் ஸ்கூலில் காட்டுவேன், அதுக்கு என்கரேஜ் பண்ணுவாங்க, இன்னும் ஸ்டேஜில் கூப்பிட்டு வச்சு என்கரேஜ் பண்ணுவாங்க, அது எனக்கு பெருமையாக இருக்கும். ஜான்சி ராணி லக்ஷ்மி பாய் பொறுத்த வரைக்கும் ஒரு பெருசாக சொல்கிற அளவுக்கு எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாத ஒரு குழந்தை, மதர் ஃபீடிங்கே இல்லாத ஒரு குழந்தை, இம்யூனிட்டி லெவலில் டவுனில் இருக்கிற ஒரு குழந்தைய கொண்டு வரதுங்கிறது ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். அவளுக்கு அவளுடைய உடல் உபாதைகள் காரணமாக தான் பார்த்திங்கன்னா அவளுடைய தொடர்ச்சியாக வந்து ஒரு மதர் ஃபீடிங் இல்லாததுனால மெடிக்கல் லெவலில் இருந்த ஒரு ட்ராபேக்னால தான் அவளை வந்து கராட்டேக்கே கொண்டாடுறதுக்கு முடிவு பண்ணினோம். ஸோ அப்படி அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 3.5 வயசுலேயே அவளுடைய ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆரம்பத்தில் அவள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணிகிட்டு இருந்தா. ஈவன் பார்த்தீங்கன்னா அவள் கீழே விழுந்தால் கூட அவளுக்கு நான் எப்பவுமே சொல்கிற வார்த்தை தான், டோன்ட் லுக் ஃபார் ஹெல்ப் ஃப்ரம் அதர்ஸ், மற்றவங்ககிட்ட உதவியை எதிர்பார்க்காத, நீயா எழுந்து வா, அதை தான் நம்ம எப்பவுமே வலியுறுத்துகிற விஷயம். அவளுக்கு மட்டும் இல்லை, மற்ற எல்லா குழந்தைகளுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் தற்காப்பு கலை சொல்லித்தர முக்கியமான அடிப்படையே அதுதான். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு எதிர்பார்க்க இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படுற எந்த ஒரு கஷ்டங்கள் சவால்களாக இருந்தாலும் சரி, தானே சந்திக்கிற ஒரு தகுதியை உருவாக்கி தர தான் இந்த தற்காப்பு கலை. அந்த அடிப்படையில் அவளுக்கு ஒரு ட்ரைனிங் நல்ல ஒரு பேஸை 3 வயசுலேருந்தே கொடுக்க முடிஞ்சுது. ஆரம்பத்தில் அவள் சாம்பியன்ஷிப்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு டோர்னமெண்ட்டில் ரொம்பவும் கஷ்டப்படுவா, அவள் பின்வாங்குவா, அந்த மாதிரி நிலைமையில் தான் இருந்த ஒரு சாதாரண குழந்தை தான். ஆனால் அவளை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மோட்டிவேட் பண்ணி இருந்தாலும் பல நேரங்களில் அவளை பார்த்தீங்கன்னா சில இன்ஜுரியும் அவனை தவிர்க்க முடியாத விஷயமாக இருக்கும் தற்காப்பு கலையில் பார்த்தீங்கன்னா. அதையும் தாண்டி அவளுடைய மன திடத்தை உருவாக்கி கொண்டாடுறதுக்கு ரொம்ப கொஞ்சம் ட்ரைனிங் நிறைய தேவைப்பட்டது. அதெல்லாமும் அவள் வந்து கம்பல்சரி டெய்லி வந்து பண்ணி ஆகணும். அதை தவிர்த்து அவங்க கராட்டேயில் இருக்கிற நுண்ணிய மூமெண்ட்ஸ், அந்த விஷயங்கள், அப்ளிகேஷன்ஸ், இதெல்லாம் அண்ட் வெப்பன்ஸ், இந்த ஆயுத பயிற்சி, இதெல்லாமும் சேர்ந்து செய்யணும். இதை காலையில் மட்டும் இல்லாமல் சாயங்காலமும் ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த ரெண்டு வேலையை மாற்றி பண்ணும்போது அவள் அந்த ப்ரொஃபஷனல் லெவலில் நல்லாவே அச்சீவ் பண்ணக்கூடிய கேலிபர் அவளுக்கு வந்திருக்கு.
ஸோ இது வந்து அவருடைய இந்த லெவல் மட்டும் இல்லாமல் கட்டாயமாக இன்னும் ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய ட்ரைனிங் எடுக்கிறதன் மூலமாக அவருடைய ட்ரீமான ஒலிம்பிக் கொண்டு போகிறதுக்கு முயற்சிகள் மேற்கொண்டுட்டு இருக்கோம். ஜான்சி ராணி லக்ஷ்மிபாய், நீங்கள் இப்போ சொன்னது பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் எல்லாமே உங்கள் அப்பா சொல்லி நீங்கள் செஞ்சதாக 3.5 வயசுலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னீங்க. அதை தாண்டி உங்களுக்கு வந்து ஒரு ஊன்றுகோலாக ஒரு தூண்டுதலாக எந்த ஒரு விஷயம் கராத்தையில் சாதிக்கணுன்ற ஒரு ஆர்வம் கொண்டுட்டு வந்தது, அதற்கான காரணம் என்ன? இந்த கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் வந்து எல்லாருமே அதுதான் எனக்கு ரொம்ப இதுவாக இருந்தது. நார்மலாக கிளாஸில் தான் அந்த எங்கள் பெல்ட்டில் அவங்கள தான் வந்து செய்ய சொன்னாங்க. எல்லோருமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களால் எவ்வளோ முடியுது, என்ன கவுண்ட்டு 1 மினிட் வருதுன்னு பார்க்க சொன்னாங்க. அப்போ என்னுடைய கவுண்ட்டு அப்புறம் என் தம்பியோட கவுண்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து லாக்டவுனும் வந்துருச்சு. அந்த சேம் டைம் வந்து ப்ராக்டிஸ் அதில் தான் ப்ராக்டிஸ் தொடங்குச்சு. அதுக்கப்புறம் எனக்கு அதுதான் எனக்கு நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் தான் இன்னும் கொஞ்சம் எனக்கு ஊக்கம் வந்தது. அதுவும் இல்லாமல் ஃபேமிலியில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பண்ணேன் அப்படின்லாம் சொல்லிட்டு எங்கள் தாத்தா சொன்னாங்க. அதே மாதிரி நான் பண்ணேன், எங்கள் அப்பா மாஸ்டர் சொன்னாங்க, பண்ணேன். இப்போ வந்து கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். விடாமுயற்சி தொடர்ந்து சேர்ந்த செஞ்ச பயிற்சி இது ரெண்டுமே சேர்ந்த காரணமாக உங்களோட வெற்றியை திகழுதுன்னு சொல்லியிருக்கீங்க. அதை தாண்டி உங்களோட வெற்றிக்கு முன்னாடி நீங்கள் தோல்வின்ற ஒரு விஷயம் ருசிச்சிருப்பீங்க, அனுபவப்பட்டு தான் நீங்கள் வெற்றி வந்திருப்பீங்க. எடுத்த எடுப்பில் யாருக்குமே வெற்றி வந்துருமான்னு கேட்டால் கிடையாது, கரெக்டா? ஸோ முதல் தோல்வி அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது? முதல்ல எதனா ஒரு மேடையில் இல்லை எதனா ஒரு டோர்னமெண்ட்டில் போயிட்டு தோத்துருக்கீங்களா? நீங்கள் தோத்துருப்பீங்க கண்டிப்பாக நினைக்கிறேன். நான் வந்து ஒயிட் பெல்ட்டில் இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஸ்பேரிங்கில் நான் தோத்துட்டேன். வீட்டில் வந்து ரொம்ப என்னை திட்டினாங்க, கொஞ்சம் அடித்தாங்க, ஏன் எப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் மாஸ்டரோட பொண்ணுனா நீ வந்து எப்படி இருக்கணும், கொஞ்சம் போல்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் செகண்ட் ஸ்பேரிங்கில் மறுபடியும் அதே தான் தோத்தேன். தேர்டு ஃபோர்த்து அப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல. டோர்னமெண்ட்டில் எனக்கு கொஞ்சம் பயம் இருந்தது. அப்பா சொன்னாங்க, நீ என்னுடைய பொண்ணு, நீ வந்து மாஸ்டருடைய பொண்ணு, நீ நல்லா பண்ணணும், உன்னை பார்த்து மற்றவங்க கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதே தான் நான் பண்ணேன். என்னுடைய பெஸ்ட்டை நான் வந்து காமிச்சேன், பண்ணேன். ஸோ முதல் 2 மேடையில் நீங்கள் தோல்வி கண்டினியூஸாக வந்த உடனே உங்களுக்கு அது ஒரு தூண்டுதலாக உங்களுக்கு வந்து உத்வேகம் கொடுத்து 3வது இதில் நீங்கள் வெற்றி பெற்றிருக்கீங்க. பெரிய சாதனை, நல்ல விஷயம். இதை தாண்டி உங்கள் லைஃப்பில் நீங்கள் கடந்து வந்த ஒரு கசப்பான அனுபவம், இதெல்லாம் எனக்கு வந்து நிறைய விஷயம் என் லைஃப்பில் சாதிக்கணும் அப்படின்ட்டு என்னை புஷ் பண்ணுற ஒரு விஷயம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னன்னு சொல்லுவீங்க? உங்கள் பள்ளி பருவம், அதுக்கு முன்னாடி குழந்தை பருவத்தில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எதனா இருக்கா? நிறையவே இருக்குது. சின்ன வயசில் வந்து ஓடுன்னு சொல்லும்போது அழுவேன், கீழே விழுவேன். எல்லாம் ரோட்டில் பார்க்குறவங்களாம் குழந்தை 3 வயசு குழந்தை ஓடுது, அதுவும் விழுந்தா அவங்க வந்து ஹெல்ப் பண்ண வருவாங்க. அப்பா வந்து இல்லை இல்லை வேண்டாம், அவள் பண்ணட்டும், அவளாக எழுந்திரிக்கணும், அப்போ தான் அவளுக்கு வந்து அந்த மோட்டிவேஷன் வரும், கஷ்டப்பட்டால் தான் முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஓடுனா டெய்லியும் காலையில் எழுந்திரிச்சு ஓடுவோம். அப்போ ஸ்கூலும் கிடையாது, சின்ன வயசு, டெய்லியும் ஓடுவோம் வருவோம் எல்லாம் பண்ணிவிடுவோம். சின்ன வாட்டர் கேன் எடுத்துகிட்டு ஓடுவோம், நல்லா கல் முள்ளாக இருக்கும், ஷூ கூட கிடையாது, அப்படியே ஓடுவோம். நானும் அப்பா மட்டும்தான் ஓடுவோம், வேறு யாராக இருந்தால் கூட பேசிக்கிட்டே ஓடுவோம், கொஞ்சம் என்ஜாயாக இருக்கும். நானும் அப்பா மட்டும்தான் ஓடுன்னு சொல்லிட்டு ஓடிட்டுருப்பாங்க. நிறைய அப்போ தான் ரொம்ப எனக்கு கஷ்டமே, ஸ்டார்டிங்கில் தான் கஷ்டம், அதுக்கப்புறம் ஈஸியாக தான் இருந்தது. ஸோ உங்களுக்கு வந்து சின்ன பிள்ளையிலே வந்து ஒரு வழி காட்டியிருக்காங்க, இப்படி தான் நம்ம போகணும் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து உங்களுக்கு வந்து கராத்தையில் கூட்டிகிட்டு போயிருக்காங்க உங்கள் அப்பா. அதை தாண்டி நீங்கள் வந்து எதனா உங்களோட கடந்து வந்த பாதையில் இதெல்லாம் நான் வந்து சொல்லணும், இதெல்லாம் வந்து மக்களுக்கு நான் என்னோடய லைஃப்பில் நடந்துச்சுன்றதை தெரிவிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் எதனா இருக்கா? இந்த கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு தான் நான் வந்து எல்லாருமே பண்ணணும். என்ன மாதிரி இருக்கிற இந்தியாவில் இருக்கிற எல்லா உமன் கேர்ள் எல்லாருமே வந்து சின்ன பொண்ணாக இருந்தாலும் சரி இல்லை விமனாக இருந்தாலும் சரி எல்லாருமே வந்து ஒரு பொண்ணுனா சும்மா கிடையாது, அவங்களும் வந்து காமிக்கணும், வீரத்தை காமிக்கணும் அப்படின்னு சொல்ல வரீங்க எல்லாருக்குமே. நீங்கள் கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்கல்ல, நுஞ்சாக் வச்சுட்டு, அது என்ன கின்னஸ் ரெக்கார்ட்? நுஞ்சாக்குன்றது ஒரு வெப்பன், அதில் வந்து 1 மினிட்டில் நான் வந்து 142 போட்டிருக்கேன். ஏற்கனவே பாகிஸ்தான் மாஸ்டர் வந்து 137 போட்டிருக்காங்க 1 மினிட்டில். அது பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. என்னென்னா முன்னாள் வந்து பண்ணுற அன்றைக்கு முன்னாள் வந்து ட்ரை பண்ணாங்க, அட்டம் பண்ணாங்க. அப்போ வந்து நான் 137 தான் போட்டேன், ஏற்கனவே அதுதான் இருக்குது, நான் அதை தான் போட்டேன்.
அதில் வந்து அகாடமியில் தான் போட்டேன். கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பயம் அதிகமாக ஆயிடுச்சு அதை போட்ட உடனே. சரி மறுபடியும் அன்றைக்கே மறுபடியும் இன்னொரு வாட்டி போட்டப்ப ஸ்கூலில் போட்டோம். அப்போ வந்து அன்றைக்கும் வந்து எல்லாம் ஹெச்எம் முன்னாடி போட்டோம், ஜஸ்ட் ஒரு ட்ரையல்ஸ்க்கு தான் போட்டோம். அப்பையும் கம்மியாக தான் வந்தது. என்ன பண்ணுறது, இன்னும் கொஞ்சம் பயம் இன்னும் அதிகமாக போயிடுச்சு. சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதுவே வரலை. சரி பண்ணிடலாம் அப்படின்னு ஓகேயா அன்றைக்கி போனேன். அன்றைக்கி போகும்போது எல்லாம் ஸ்டீஃப் கெஸ்ட் எல்லாம் பக்கத்தில் எல்லாம் இருக்காங்க. தோத்துட்டோன்னா அவ்வளோதான் போயிடும் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் அட்டம்லேயே பண்ணிடணும் அப்படின்னு கொஞ்சம் எங்கள் தாத்தா தான் சொன்னாங்க, இந்த மாதிரி பண்ணி அந்த மாதிரி பண்ண பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி நான் அதையே பண்ணேன், ஓரளவுக்கு வந்துச்சு. ஃபஸ்ட் அட்டம்லேயே நான் வந்து 142 டச் பண்ணிட்டேன். பண்ணிட்ட பிறகு நானும் அழுதுட்டேன், மாஸ்டரும் அழுதுட்டாங்க, அழுது கட்டி பிடிச்சி ரொம்ப அழுதுட்டோம். நீங்கள் அப்போ கின்னஸ் ரெக்கார்ட் பயிற்சி வீட்டில் எடுக்கிறப்ப தொடர்ந்து உங்களுக்கு வந்து தோல்வியே வந்துட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறமா நீங்கள் கரெக்டாக ஸ்டேஜ் ஏறுறப்ப தான் ஒரு ஹோப் வச்சு நீங்கள் கொடுத்தீங்க, ட்ரை கொடுத்தீங்க, ஃபுல் ஃப்ளெஷ்டாக நீங்கள் வின் பண்ணியிருக்கீங்க, 142 கவுண்ட் போட்டிருக்கீங்க. சூப்பர். இப்போ என்னென்னா நுன்ஷாக்குன்றது ஒரு வெப்பன் தானே, இப்போ நீங்கள் அதை அடிக்கிறப்ப உங்கள் மேலே எதனா பட்டு காயம் ஆயிருக்கா? ஸ்டார்டிங்கில் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் ஆனதில்லை. ஸ்டார்டிங்கில் வந்து இது நார்மலில் ரப்பரில் கிடையாது, பிளாஸ்டிக்லேயும் கிடையாது. ஸ்டார்டிங்கே வந்து எனக்கு இது மெட்டலில் தான், அதனால் அங்கங்கேன்னு டம் டிமன் விழும். சம்டைம்ஸ் கொஞ்சம் வீங்கிடும், அதெல்லாம் ஆகும், பரவாயில்ல, ஒன்றும் ஆகிடாது, அதை தாங்கிக்குவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லாது. ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கின்னஸ் ரெக்கார்டில் நீங்கள் அதுக்கு முன்னாடி பயிற்சி எடுக்கிறப்ப எந்த தடவையும் நீங்கள் வந்து ஆல்ரெடி பண்ண ரெக்கார்ட் 137 பீட் பண்ணலன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறமா ஆன் ஸ்டேஜ் போய் தான் ஒரு ஒரு வெறியோடு நீங்கள் பண்ணி 142 வந்திருக்கீங்க. இப்போ நீங்கள் அதுக்கு முன்னாடி பண்ணுறப்ப உங்களுக்கு எந்தெந்த டைமிங்க்கு நீங்கள் உங்களோட பயிற்சியை எடுத்துக்கிட்டீங்க, எத்தனை நாள் அந்த பயிற்சி எடுத்துக்கிட்டீங்க? லாக்டவுன் 2 இயர்ஸாக ஃபுல் அண்ட் ஃபுல் ஈவினிங் ஆனால் எங்களுக்கு ப்ராக்டிஸ் தான். நைட் 6 மணிக்கு 5 மணிக்கு போவோம் மாடி மேலே, 5 to 8 ஆகிடும். ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிஸ் தான், நிஞ்சாக்கு வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்போம். அப்பா கூட சம்டைம்ஸ் ஏதாவது ஃபோனு இல்லை ஏதாவது வீட்டில் உள்கீழே இருப்பாங்க. நாங்கள் தாத்தா கூட, தாத்தா வீட்டில் தான் இருந்தாங்க, தாத்தா நானும் தம்பி மூணு பேருமே நல்லா ஒரு போட்டியாக ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அதுதான் எங்கள் இன்னும் மோட்டிவேஷனலாக பண்ணுச்சு. இப்போ நீங்கள் ஒரு ஒரு மேடையில் ஒரு ஒரு ஃபைட்டுக்குன்ட்டு நீங்கள் அந்த ரிங் ஏறுறப்ப உங்களுக்கு அடிபட்டு எதனா ஒரு வேர்ஸ்ட் கேஸ் சிச்சுவேஷனில் பயங்கரமாக அடிபட்டு ஒரு போட்டியிலேருந்து விலகியிருக்கீங்களா? விலகினதுன்னு இல்லை, ஆனால் வந்து அடிபட்டிருக்கு, நிறைய வாட்டி அடிபட்டிருக்கு. உதட்டிலலாம் அடிபட்டு பிச்சு ரத்தம் வந்துருச்சு. போய் நடுவில் அப்பயும் நான் ஸ்டாப் பண்ணல, ஃபைட்டை முடிச்சுட்டு ஓடு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடு ஓடுன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு ஸ்டிச்சஸ்லாம் போட்டிருக்காங்க. நல்லா அழுதானா அந்த மாதிரிலாம் ஆயிருக்கு. அப்புறம் முட்டிலெல்லாம் இன்ஜூரி ஆயிருக்கு, விழுந்திருக்கேன் ரன்னிங்கில் போகும்போதெல்லாம் விழுந்திருக்கேன். விழுந்து ஆனால் அப்பா அதுக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, நான் தான் உன்னால் முடியும், நீ எந்திரிச்சு மறுபடியும் ஓடு அப்படின்லாம் சொல்லுவாங்க. காம்படிஷன்லாம் வரும்போது உன்னால் முடியும், கமான் உன்னால் முடியும் அப்படின்னே சொல்லுவாங்க. கராத்தேனா இந்த பிளாக் பெல்ட் தான் எல்லாருக்குமே ஹை லெவல் பெல்ட்டுன்னு நினைப்பாங்க. அதை தாண்டி இப்போ நீங்கள் சொல்லி தான் தெரியும், அதையும் தாண்டி இன்னும் வந்து 9 லெவல்ஸ் கிட்டே இருக்குன்ட்டு. இப்போ மக்களுக்கு கராத்தையை பற்றி ஒரு விழிப்புணர்வு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பீங்க? இப்போ நிறைய பேருக்கு அதை பற்றி நிறைய ஃபுல்லாக தெரியாதுல்ல, ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும், இந்த இந்த விஷயம்லாம் கராத்தையில் இருக்குது, இதெல்லாம் கற்றுக்கிட்டிங்கன்னா தற்காப்பு கலையில் கராத்தே ஒரு உகந்த விஷயம் அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல நினைக்கணும்னு நினைக்கிறத சொல்லுங்கள். அதில் நிறைய விஷயம் இருக்குது, ஃபிசிக்கல் ஃபிட்னஸும் இருக்குது, மைண்ட் ரிலேட்டடாக ஃபிட்னஸ் இருக்குது, அதுக்கடுத்து செல்ஃப் டிஃபென்ஸ் 3 இருக்குது. சில பேர் வந்து அது சும்மா சண்டை அதுக்கெலாம் போவாது, உனக்கு இன்னும் வந்து சண்டையாக நீ போய் அலைவ அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படி கிடையாது, அது சொல்லப்போனால் இன்ஃபேக்ட் அது வந்து ஒரு பீஸ்னஸ் கொடுக்கும். ஒரு எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ஏதாவது டென்ஷன், இப்போ வந்து ஸ்கூலுக்கு போனீங்கன்னா அங்கே இங்கேயும் டிஸ்டர்ப் ஆவீங்க, ஆனால் இந்த கராட்டே யோகா அதெல்லாம் பண்ணால் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பீஸ்னஸ் தான் கொடுக்கும். உங்களுக்கு இன்னும் எப்படி சொல்கிறது, சில பேர் வந்து எம்எம்ஏ அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க, அதை விட இது என்னை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் டெடிக்கேஷனாக இருக்கும். இது பண்ணும்போது மென்டல் பீஸும் கொடுக்கும், அது இல்லாமல் செல்ஃப் டிஃபென்ஸும் இருக்கும். உங்கள் பாடியும் நீங்கள் ஃபிட்டாக வச்சுக்கணுன்னா கராத்தே வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயம் நீங்கள் கற்றுக்கணும்னு சொல்ல வரீங்க.
இப்போ நீங்கள் கராத்தே இதில் மட்டும்தான் முழுக்க முழுகி இருக்கீங்க, அதை தாண்டி உங்களுக்கு பொழுதுபோக்குன்னா என்ன, எதை நீங்கள் விளையாட ஆசைப்படுவீங்க? வெற்றி தோல்வியை தாண்டி எனக்கு இது விளையாட ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு விளையாட்டு? இதை தாண்டினா நான் வீட்டில் சும்மா இருக்கும்போது அப்பா சொல்லுவாங்க, நீ ஃப்ரீயாக இருக்கும் போதெல்லாம் வந்து நுண்ஷாக்கிங்கும் ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணுன்னு சொல்லுவாங்க, அதைத்தான் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவேன் பொழுதுபோக்கானு. அதுதான் நீங்கள் விளையாட்டாகவே ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. ஆமாம், அது முழு மூச்சையாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதை விட்டுட்டு உங்களோட பொழுதுபோக்கு மற்ற ஒரு கைண்ட் ஆஃப் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸுக்குமே நுண்ஷாக் மட்டும்தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. நுண்ஷாக் அதுக்கப்புறம் வந்து இந்த ஓடி பிடிச்சி அதெல்லாம் கூட விளையாடுவோம். இப்போ இதை தாண்டி நீங்கள் ஒரு நிறைய பதக்கங்கள், நிறைய சர்டிஃபிகேட் மெடல்லாம் வாங்கியிருக்கீங்க. இதை இதில் உங்களுக்கு நான் இந்த பதக்கம் வாங்கினது எனக்கு ரொம்ப மோஸ்ட் மெமரபிள் மொமெண்ட், இது இந்த நபர்கிட்ட வாங்கினது என்னால் மறக்கவே முடியாது, பெருமை சேர்க்குற ஒரு விஷயம் அப்படின்ட்டு எதை நினைப்பீங்க? கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் தான். அதுலேயும் வந்து டிஜிபி சைலேந்திர பாபு சார்கிட்ட வாங்கினது ரொம்பவே பெருமை. அவரே எனக்கு கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே எங்கள் அப்பா வந்து அவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க நிறைய சொல்லியிருக்காங்க, அவங்க ஒரு நேர்மையான பர்சன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அவர் காலில் ஆசீர்வாதம் வாங்கி பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு தான் அதுதான் எனக்கு மறக்க முடியாது. அது ஒரு பெரிய விஷயம். அவார்டில் வந்து ஒரு பெஸ்ட்டு ஒன் நான் வாங்கினதில் இதுதான் டாப்பில் இருக்கக்கூடிய ஒரு ரேஞ்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. சூப்பர். இப்போ இதை தாண்டி நீங்கள் கின்னஸ் ரெக்கார்டில் பண்ண ஒரு நுன்ஷாக் ரோல், அதை நீங்கள் எங்களுக்காக பண்ணி காட்ட முடியுமா? அதையும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து சிலம்பம், அதுக்கப்புறம் சில யோகாசனங்கள் கூட நீங்கள் பண்ணியிருக்கீங்கல்ல, கற்றுருக்கீங்கல்ல, அதையுமே எங்களுக்காக சில சின்ன கிளிப்ஸ் பண்ணி காட்ட முடியுமா? சிறப்பாக நீங்கள் வந்து கின்னஸ் ரெக்கார்டில் பண்ண நிஞ்சாக் ரோல், சிலம்பம், யோகா இது எல்லாமே எங்களுக்காக செஞ்சு காட்டினீங்க. ரொம்ப சிறப்பாக இருந்தது, அழகாக இருந்தது. உங்களோட நேரம் செலவிட்டு நீங்கள் கடந்து வந்த பாதைகள் எங்களுக்கு கூட பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி. உங்களோட ஒலிம்பிக் கனவு நிறைவேற மக்கள் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ.